नादाय विमहे भवपुत्रा धीमह तो शास्त्रे प्रचोदयपदीपतर महादेव तन्नाड़य शिव पौट्री एनावर्कुंगिवा पुत्री वेल वेलमुर वेलमुरकर புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் அய்யர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா சின்ன நூல் கிடச்சா போதும் சார் நான் அப்படியே அப்லிஃப்டாகி நான் வந்து மேலே போயிடுவேன் எனக்கு வந்து ஜெயிக்கணும் சார் எத்தனையோ பேர் கிண்டல் கேள்வி பண்ணிட்டுருக்கா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாகாதா அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா திருச்செந்தூர் யாத்திரை வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பௌர்ணமி பூஜை குபேர வழிபாடுங்க குபேர கயிறு இந்த குபேர கயிறு குபேர ஜபத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு விசேஷ பிரார்த்தனை பண்ணுவோம் விசேஷ பராசித்தம் பண்ணுவோம் அதில் இந்த இந்த வாட்டி குபேரோடைய வழிபாடு குபேர கயிறு நீங்கள் வாங்கி தங்களுடைய கையில் கட்டிக்கலாம் குபேரோடைய ரக்ஷன்னு சொல்லுவாள் அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா இந்த குரு ஆகும் உலகம் முழுவத நிறைய பேர் பார்த்து சார் ரொம்ப பிரம்மாண்டமாக எங்களுக்குள்ளே நேரடியாக இருந்து நாங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியே இருந்ததுங்கிற அத்தனை பேர்த்தோட ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய அத்தனை யாகங்கள் அத்தனை விஷயங்கள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் சரி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவா வந்துட்டு போனோன்னா அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரியே இருந்திருக்கு என்ன பண்ணுறது சரியில்லை சார் ரொம்ப யோசனையாக இருந்துருக்கு என்னமோ திருஷ்டி பட்டாப்புல இருக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவளுக்கு கோயிலுக்கு போங்கோ ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி கொடுங்க எளநீர் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகத்தை தீர்த்தத்தை அர்ச்சகர்கிட்ட வாங்கிக்கோங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீடு முழுக்க புரோக்ஷனம் பண்ணி உங்கள்கிட்டையும் புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா வேத மந்திரத்தினால ஆன அந்த அந்த விக்கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அதனால் அந்த தீர்த்தத்தை வீட்டில் புரோக்ஷனம் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாதகம் இருந்தோ போயிடும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே இன்றைக்கே நீங்களே பண்ணிடுவீங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன்களும் கிடைக்கும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பாப்போமே பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபல வருஷம் கார்த்திகை மாதம் இரண்டாம் திரு நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி இன்றைய திதி சதுர்தசி மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை கன்னி துலாம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த பௌர்ணமி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் மாதா மாதம் நம்ம வந்து சண்டி பாராயணம் பண்ணுவோம் சண்டி பாராயணத்தோடு சேர்ந்து மாதிரி குபேர பூஜையும் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இதை நேரடியாக முருகாசெஸ் யூடியூப் சேனல் நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இது வச்சுருப்பாங்க அதோடைய லிங்க் வச்சுருப்பாங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கலாம் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் அந்த மந்திரத்தை கேட்குறதே ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் பௌர்ணமி அன்றைக்கி நம்ம என்ன காரியங்கள் நினச்சாலும் நிச்சயமாக சூரிய சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும்னு சொல்லுவாள் பௌர்ணமி சத்திநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அன்றைக்கி பார்த்துட்டு சிவனுடைய கதை கேட்குறது அதாவது சிவபெருமானுடைய புராணங்கள் திருவிழாட புராணங்கள்லாம் கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் அம்பாள் அபிராமியுடைய உடைய அந்தாதி படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் சரி பௌர்ணமி என்று இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கு வாவூசி சிதம்பரோருடைய நினைவு நாள் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் பௌர்ணமி வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்குன்னு சொன்னேன் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அந்த நட்சத்திரத்துடைய சிறப்புகள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருக்கணும் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் என்ன சார் சார் பரணி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி துணி சம்மந்தமாக ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பியூட்டீஷியன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேக்கப் மேனாக இருந்துருக்கவங்க சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி எக்யூப் சம் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்க வாகனம் ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அழகு பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெள்ளி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டைமண்ட் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன் சிட் ஃபண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இவர்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புனே சொல்லலாம் இந்த தொழிலெலாம் பண்ணிட்டுருக்கேன் சார் ஏதோ எனக்கு ஒரு மன சங்கடங்கள் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இந்த நட்சத்திர அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியும் ஆறுதலும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும் நட்சத்திரத்தோட சிறப்பு லட்சக்கணக்கான விஷயத்தை ரொம்ப குறுகி நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏராளமானதாக இருந்துகிட்டுருக்கு சரி இன்றைய தினத்தில் நமக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க மேஷராசி என்பவர்களை யதார்த்தமான பக்தி எப்பவுமே கை கொடுக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி உண்மையான பக்திக்கு இறைவன் நிச்சயமாக மிஞ்சுவார் இப்படி தான் நான் நிறையா பக்தி கதைகள் கேட்டிருக்கோம் அதுதான் உண்மையும் கூட இன்றைக்கி நிறையா விஷயங்கள் அதிசயமாக உண்டான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடிய ஒரு வேலை வாய்ப்பில் மேலதிகாரி மூலமாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்தின்னு இருக்கவங்க அவளுக்கு அனுகூலம் கூடிய வரக்கூடியது புதிய ஐடியாஸ் எனக்குமே கை கொடுக்கும்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப யோசித்து கிரியேட்டிவாக பண்ணுவேன் அது பிற செய்யாத ஒரு க்ரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டானது இவன் தெய்வம் எம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபாராசி அன்பர்களே மனசில் ஒரு தெல்ல தெளிவான சிந்தனை இருக்கும்போது எந்த காரியத்திலையும் நம்ம நினைச்ச காரியத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விரயங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும்போது எப்போவுமே ஜெயிச்சிருவோம் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான திங்கிங்கும் மெச்சூர்டான உங்களுடைய சிந்தனைகளும் பின்னாடி ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துகிட்ருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் தீரும் பயங்கள் போகும் எதிர்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் கோயிலில் இருக்கோம் யோகாசிரியராக இருந்துகிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் மனசில் ஒரு விருப்பம் இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியாகும் அப்படியாக்குங்கிற ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மருத்துவராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஸ்டாஃப் நர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்றைக்குமே நம்ம கிளைண்ட்ஸுக்குலாம் பெருசாகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிறைய சர்வீஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸாக உருவாக்கி கொடுக்கும் அது உங்களுக்கு பின்னாடி போய் பணமாகவும் அதே மாதிரி பேராகவும் புகழாகவும் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா மியுசிஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய அவார்ட்ஸுக்கெல்லாம் செலக்ட் ஆவீங்க நிறைய எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் டாக்டரேட் ப படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றிகளும் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே நல்ல நட்பு நட்புகள் மூலமாக சில காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் மருத்துவ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நான் எப்படி ரெக்டிஃபை ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக அது உங்களுக்கு மாறுதலை கொடுக்கும் என்ன கடனுக்காக திருப்பி கடன் வாங்குறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொய் சொல்கிறோம் அது அப்படியே மறைச்சு 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 சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை இருந்தாலும் உண்மை என்றைக்குமே நிலைத்து நிற்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த உண்மையான விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருந்தது தொழிலில் இருந்த சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கி கொடுக்கும் டென்ஷன் அப்பப்போ ஆவேல் அதுக்கப்புறம் மாறுவேல் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதே திருவேங்கரபுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யும் அந்த விஷயத்தில் வந்து நம்ம முழுமையான மனது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் காரிய வெற்றி முழுமையான மனம் இல்லை அப்படின்னா தடுமாற்றங்கள் அந்த தடுமாற்றங்களை எந்த முடிவும் எடுக்காதீங்க விட்டு சரி பார்ப்போம் எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு எடுத்துறாதீங்க உங்கள்கிட்ட எல்லோரும் எல்லாத்தையும் விஷயத்தை எடுத்து வைக்கிற அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரு சில நேரங்களில் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் போகும் ஒரு சில நேரங்களில் யாராவது பிடித்தமானவர் ரொம்ப அன்பானவன் ஏதாவது டக்குன்னு பேசிவிட்டு அதுவே வந்து மனசில் நின்றுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு பத்து பேருக்கு நம்ம பலன் சொல்வோம் பத்து பேருக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம் பத்து பேருக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவோம் நமக்குன்னு வரும்போது அது யோசனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா யோகா ஆசிரியராக இருந்துட்டு கோயில் அச்சகராக இருந்துகிட்டு மெக்கானிக்கல் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான வியாபாரமாக இருந்துகிண்டிருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறப்பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு கண்ணீராசி அன்பர்களே சில விஷயங்கள்லாம் விருத்தி பண்ணணுங்கிறதுல ஒரு பெரிய யோகம் விருத்தினா என்னென்னா ஒரு பொருளை பத்தாக பொறுக்கிறதுக்குண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் தான் அது பெருக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரத்துக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவாங்கள வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேகத்தை குறைச்சிக்கணும் தண்ணீர் இருக்கிற இடத்துல ரொம்ப வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும் வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னு வச்சுன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி அதிவேக பிரயாணமும் வெளியூர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு என்ன அஸ்த நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தெய்வீக வழிபாடு தொடர்ந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களை எடுத்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த வேகம் வேகம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் கடமையை இசை பலனை எதிர்பார்க்காது பகவான் சொன்னது அது உண்மை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கேன் சார் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாரேனோ காசிப் அது பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை விடுங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது சுவாதி விசா நட்சத்திர வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உண்மையை சொல்லப்படாதுன்னு டக்குன்னு சொல்லிடுவேன் நீங்கள் நீங்கள் மற்ற அட்வைஸ் பண்ணுவேன் நீங்கள் அதை யதார்த்தமாக சொல்லிவிடுவேல் அதனால ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருடிகிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே விருச்சிகிராசி நேர்களே யதார்த்தமாக வெற்றி தோல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லுவாள் அந்த தோல்வியில் பெரிய சங்கடம் மட்டும்னா வெற்றியானதை நம்ம கொண்டாடவே முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கோங்க சில சண்டைகள் வருது சில பிரச்சனைகள் வருது அவள் மனசில் இருக்க உண்மையான பிரதிபலிப்பெல்லாம் வெளியில் வந்துடும் ஆஹா இத்தனை விஷயம் என்னை திட்டுறேன் இத்தனை மனசில் வச்சுட்டுருக்கேன்ப்பா எல்லாத்தையும் கொட்டியாச்சு விடு அடுத்தது என்ன அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் மூவ் பண்ணிக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தத்தை வா இப்படி சொல்லிவிட்டாவா அப்படி சொல்லிட்டா சொல்லிவிட்டு போட்டோம் ஏதோ நம்ம மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் நமக்கு அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கோங்க மாதிரி உங்கள் கிட்ட கேட்காத வாழ்க்கை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களை நல்ல முயற்சிக்கு என்றைக்குமே நல்ல பயன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் இப்போ நம்ம இதில் கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கறதாக இருக்கும் அரிய வச்சுட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி காலேஜ் சம்மந்தமான ஏதேனும் ஒரு விதமான சப்ஜெக்ட் சம்மந்தமான எனக்கு இதை பிடிக்க படிக்கவே முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் உட்காந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்கோம் பூமி ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய வியாபாரம் கை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற மூதா வழிபாட்டுக்குண்டானதுவா அஞ்சுநேர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரம் சில விஷயங்கள் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசிகிட்டு இருப்பாள் சரி பேசிட்டு போட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை ஏதேனும் காய்ச்சல் இல்லை ஏதாவது தலைவலி அவளுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து ரொம்ப பயப்படும் ரொம்ப சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும் இருக்கும் ஒன்றும் இல்லை கவலையப்படாதீங்க தன்வந்திரி பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்காட்டி எல்லா விஷயங்களும் ஜெயித்து வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நல்ல வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி அன்பர்களே நிறைய காரியங்களில் சித்தி பிரிவில் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த ரெண்டு முடிவுகள்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகும் அரசியல் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கடை வச்சுருக்கோம் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க காலேஜ் இருக்கிறவங்களுக்கு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ்லாம் எழுந்துட்டுருக்கோம் அனுகூலியம் இருக்கும் நிறையா முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யார்கிட்ட என்ன விஷயத்தை சொல்லணும் என்ன விஷயத்தை பேசணுங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவேல் இருப்பினும் சில நேரத்தில் யதார்த்தமாக பேசிடுவேல் அது பத்தாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கரணியில வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே பண வரவுகள் உண்டு இன்னைக்கு பண வரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஹா அதிர்ஷ்டங்காத்திருக்கு பேசாமல் இருந்தால் போதும் அப்படி கிடையாது முயற்சி பண்ணுங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பணம் பண சம்மந்தமான பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் குடும்பத்தில் விருத்தி உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுக்காதீங்க யதார்த்தமாக பேசுங்கோ அவள் கூட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனை நடுவேல் திடீர் பணம் வரும்போது ரொம்ப சந்தோஷமும் படக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்கிறத அதிகமாக தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னால் தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும்போது அவளுக்கு தசாபுத்தி சரியில்லாத போது இந்த கோச்சார பழங்கள் கை கொடுக்கும் இருப்பினும் சில தடங்கல்கள் இருக்கும் அதை தாண்டி வர்றதுக்கு இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிலம் கரு நிலம் உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை எதிரும் அற்புதமான வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு இந்த வேண்டுதல் பண்ணுறது இந்த வேண்டுதல் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக என்னென்ன வேண்டிப்பா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துலேருந்து எடுத்துப்போம் எதார்த்தமாக ஒரு காணிக்கு எடுத்து வைப்பா பதினோரு ரூபா நூற்றி ஒரு ரூபா வச்சு ஒரு காணிக்கு எடுத்து முடிஞ்சு வைப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் உண்டியில் போடுறது வழக்கமாக இருக்கும் ஒன்று அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து நூற்றி எட்டு தேங்காய் இருபத்தேழு தேங்காய் வே வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் இருப்பாள் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் விரதம் இருப்பாள் கிருத்தி கிருத்தி அபிஷேகம் பண்ணுறது நான் பா வந்து இந்த நாளன்னைக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கேன் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறதா இருப்பாள் சில பேர் பார்த்துட்டே முடி காணிக்கை குடிக்கிறேன் அப்படின்ற வேண்டுதல்கள் இருப்பாள் அங்க பிரதட்சணம் அடிப்பிரதக்ஷனம் இந்த மாதிரி பிரதட்சணம் வேண்டுதல் இருப்பாள் நான் வந்து உண்டியலில் வந்து வேல் சாத்துறேன் கண்மலர் சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்கும் சில பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நான் வேண்டியிருக்கேன் திருமாங்கலையத்தை போட்டால் தான் வேண்டியிருக்கேன் ஆக்சுவலி அப்படி வேண்டப்படாது இதாக புதுசாக வாங்கி தான் நான் உண்டியலில் சாத்திரணும் அப்படி வேண்டுதல் வச்சுட்டுருக்கவா இருப்பாள் அதே மாதிரி சாமிக்கு புடவை வாங்கி சாத்துறேன் மாலை வாங்கி சாத்துறேன் எலுமிச்ச மாலை சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல் அப்படின்ற வேண்டுதல்கள் இருப்பாள் இதெல்லாம் வேண்டுதலாக வைக்கக்கூடியது சில பேர் அந்த காரியத்தை செய்து அதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுவா பாருங்கள் ஒன்று வந்து அந்த காரியம் நடந்தால் நான் வந்து இதை செய்கிறேங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கும் இன்னொன்று இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணுவாங்க இந்த இரண்டுமே நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதினோரு வாரம் நான் இந்த விளக்கு ஏற்றுகிறேன் நூற்றி எட்டு நாள் இந்த பூஜை பண்ணுறேன் இந்த மாதிரி வேண்டுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு விதமான வேண்டுதல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று காரியம் நடக்கிறதுக்காக மனசில் வேண்டி வைக்கிறது இன்னொன்று காரியம் நடக்கணும் அப்படின்னு அவள் அந்த ப்ராசஸிங்கில் இறந்துக்கிடு இறங்கிடுவாங்க அதை வந்து உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இந்த இரண்டு வேண்டுதலும் இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை அப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செய்த வேண்டுதல் நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டுதலை நீங்கள் இன்னும் உங்களுக்கு பலமாக நடக்கணும் இன்னும் எனக்கு சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும்போதும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த வேண்டுதல் ஆரம்பித்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதேமாதிரி பிள்ளையார் வழிபாடு இந்த மூணையும் செய்து பாருங்கள் இந்த வேண்டுதல் ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நிறையா பேருக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பயணம் அதாவது இந்த பண ஈர்ப்பு விதி நான் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் கொண்டு இருக்கிற இந்த கிளாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணி மகுடமாக இருக்கணும்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகிற உங்களை ஜோதிஷாச்சார ஜோதிர சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்